ராமநாதபுரம் மாவட்டம் கிள்ளசெல்வனூரைச் சேர்ந்தவர் வினோத் பாபு. மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர். உள்ளூர் போட்டிகள் மேற்குவங்கத்தில் நடந்த மாநில அளவிலான வீல்சேர் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்றுள்ளார். தனக்கு பாகிஸ்தான் கராச்சியில் நடக்கவுள்ள சர்வதேச போட்டியில் கேப்டனாக விளையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அங்கு செல்ல பண உதவி தேவைப்படுவதாகவும் உள்ளூர் பிரமுகர்களிடம் பணம் வசூலித்துள்ளார். சில மாதங்கள் கழித்து கராச்சி போட்டியில் வெற்றி பெற்றதாக கோப்பையுடன் ஊர் திரும்பினார். தனக்கு மாநில அரசு வீடும் வேலையும் தர வேண்டுமென அமைச்சர் ராஜகண்ணப்பனை சந்தித்து கோரிக்கை வைத்தார். அவர் முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதியிடம் அழைத்து சென்றுள்ளார். அவர்களிடம் அரசு வேலை வீடு வேண்டுமென கோரிக்கை வைத்து ஊர் திரும்பினார். தலைமைச் செயலக அதிகாரிகள் வினோத் பாபு குறித்து விசாரித்தனர். அவர் பாஸ்போர்ட் கூட எடுக்காதது தெரிந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். விசாரணையில் வினோத் பாபு வெளிநாடு செல்வதாக பொய் சொல்லி பலரிடம் பணம் வசூலித்ததும் முதல்வரிடம் வேலை கேட்டதும் தெரிந்தது. பொய் சொல்லி ஆதாயம் பெற்ற வினோத் பாபு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாற்றுத்திறனாளி விளையாட்டு சங்கத்தினர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். 1 லட்சம் ரூபாய் ஸ்பான்சர் செய்த பரமக்குடியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் பணத்தை மீட்டு தரும்படி புகார் அளித்தார். வினோத் பாபு மீது ஏமாற்றுதல், பண மோசடி செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரிக்கின்றனர்.